எதை வேணாலும் தியாகம் பண்ணிடுவான் ஐயா. அந்த கல்யாணம் ஆன அந்த முதல் வருஷ வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை தான் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை அந்த முதல் வருஷம். இந்த புது கல்யாணம் ஆனவங்க ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த பொம்பளை பிள்ளை கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருக்கான், தலையில் ஒன்றரை மூலம் ரெண்டு மூலம் பூ, தாலி பார்த்தீங்கன்னா வடக்கயிறு மாதிரி மஞ்சள் கயிறை தொங்க விட்டுருப்பாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு விட்ட மாட்டான் அந்த மாப்பிள்ளை, கூடியே இருப்பாங்க பேச்சு வார்த்தையெல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கான். தங்கம் செல்லாம் கொடைக்கானல் பாலாமா, குட்டிமா குட்டிமா கொடைக்கானல் போகலாம் குட்டிமா, போகலாம் தான் அத்தான் ஆமாங்க தான் இல்லைங்க தான், கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் விபூதி எடுத்து நெத்தியில் வச்சு விடுவேன். அந்த பிள்ளை காலில் ரெண்டு தடவை விழுந்து, மாமா நீ தான் மாமா எனக்கு தெய்வங்க மாமா, ஆமாங்க மாமா இல்லைங்க மாமா, உப்புமா கிண்டி கூட செல்லாம் ரவை வாங்கிட்டு வாங்கத்தான், உப்புமா கிண்டிங் தான் தர்றேங்க தான், அப்புறங்க தான் சொல்லுங்க தான் ஏங்க தான் ஆமாங்க தான், குட்டிமா காஃபி போட்டு கொண்டு வா குட்டிமா, இப்படி பேசிக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வண்டி, ஒரு வருஷம் புள்ள பத்து மடியில் போட்டுருக்கேன். அப்போ கூப்பிடுறேன், கொடைக்கானல் போலாம் மாடி வா, மொகரையில் போ கொடைக்கானல் நாலு மொகரை, கொடைக்கானல் கூப்பிடுற மொகரைய பாரு, புள்ளைய பத்து மடியில் போட்டு கொடைக்கானல் போகிறானா, இந்த குரங்கு பயில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, ஓம் புள்ள ஒன்னே மாதிரியே பிறந்து தொலைஞ்சிருக்கான். அவ்வளோதானா கல்யாணம் ஆகி பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் ஆம்பளையில் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவன் தனியாக ரோட்டில் புலம்பிக்கிட்டு வர்றானோ அவனுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க, வட்டிக்கு பணம் வேணாம் தான் வேணாம் வேணாம். அந்த நேரம் பார்த்து சிம்மக்கல்லில் ஒரு கோயில் வாசலில் புதுசாக கல்யாணம் ஆகி மாப்பிள்ள நான் மாலையும் கழுத்துவான் வர்றேன் ஒருத்தன் இவன் பார்க்குறேன், இதே மாதிரி தான்டா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் கூட்டி போனாங்க, எவ்வளோ தெரியாமல் வர்றானே. அந்த ஒரு வருஷம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சினிமாவிலே பாருங்கள், சினிமாவிலே பாருங்கள், இன்டர்வலுக்கு முன்னாடி பாருங்கள், கதாநாயகன் கதாநாயகி சந்தோஷமாக இருப்பாங்க. பணக்கார குடும்பம்னு ஒரு படம், அதில் பாருங்கள் எம்ஜிஆர் சரோஜா தேவியும் இன்டர்வலுக்கு முன்னாடி பேட்மிண்டன் விளையாண்டுக்கிட்டே